हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल ला सुपर आना आर किचन टिप्स तां पाक पोरों वांगा वीडियो कुला पोगला सो इनकी फर्स्ट पेनन रदा पाकला बेंगाय एप्डी ईसिया कट पन्रदन पाकला पोड़ी पोड़िया कट पन्रतक मोदल तोल नम्ब एड़ुत्तरला और पक्कम इरुक्क मुनैयु इप्डी वेट्टी एड़ुत्तुक्कला அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமா நம்ம நீல வாக்குல இத எல்லா பக்கமும் சுத்தி கட் பண்ணிக்க போறோம் நீல வாக்குல கட் பண்ண பிறகு இத எப்படி நம்ம स्लाइस पोनरों नमक पाती पोड़ी पोड़िया वेंगायं वंदु ईसिया नरुकीडला सट्टनुं पन्नीडला इदे वंदु नींग कंडिपा ट्राई पनी पारंगा उंगा टाइमु सेव आगु रुम्ब ईसियावु इरुको सो इंद मेथड यूस पनी नींग ईसिया आनियंस वंदु पोड़ी पोड़िया नरुकीकला कंडिपा अदे ट्राई पनी पारंगा सो नम्लोड अड़त्त टिप एन्नन्रद पाकला यूशुला नम्म सक्र कोट्टी वेच्चिरुक्क डब्बाव सुत्तियो इल्ल सक्र डब्बा कुलियो पाथींगना अंद पिसुपिसुप्पुक्कुम सक्रयोड वासनिक्कुमे एरुम्बु वंदु नेरैय वरुम सो अद इन्निक्कु वराम नम्म तडुक्कुरदुक्काग ओर चिन्ना टिप एन्नन्रद ना सोल्रेन सो सक्र डब्बा कुले नींगा ओर रेंडु मूणु क्राम्बु सेर्त्तु वेच्चिरुंदींगना अंद क्राम्बोड वासनिक्कु वंदु एरुम्बु वराम इरुक्कुम கண்டிப்பா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அடுத்த டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக வெண்டைக்காய் வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் இருக்க குழக்குழப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் உங்களுக்கு வெண்டைக்காவும் அதோடு ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த கத்தியில் லெமனை வந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ண வரும் सो नेक्स्ट टाइम நீங்க வெண்டைக்காய் கட் பண்ணும் பொழுது இந்த டிப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட அடுத்த டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மிக்சர் ஜார்லாம் வந்து நாலாக நாலாக உங்களுக்கு பிளேடோட அந்த ஷார்ப்னஸ்லாம் போயிடும் ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூர்மையாக்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் கல் உப்பு இல்லை உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சோம்னாலே நமக்கு வந்து பிளேட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாயிரும் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் பிளேட்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகிருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட அடுத்த டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் நிறைய வாங்கி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து முளை கட்டிடும் இல்லைன்னா வந்து அழுகி போயிடும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை வாங்குகிற அன்னைக்கே நல்ல ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் முளை கட்டாமலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட அடுத்த டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உர போடுறதுக்கு வீட்டில் தயிர் இல்லாத சமயத்தில் நீங்கள் பாலை நல்லா காய்ச்சிட்டு பொறுக்கிற சூடு ஆன பிறகு அதில் பச்சை மிளகாய் காம்பை கிள்ளி நீங்கள் அந்த பொறுக்கிற பால் சூட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காலையில் வந்து தயிர் ரெடி ஆயிரும் ஸோ பச்சை மிளகாயில் இருக்க பாக்டீரியா வந்து உங்களுக்கு பாலில் சேர்க்கும் பொழுது அதை வந்து தயிராக்கிற தன்மை இருக்குது ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகாய் காம்பை வந்து நீங்கள் தயிரான பிறகு அதை வந்து எடுத்து தூர போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம தயிர் வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்
ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 6 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.